வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இன்னும் நம்ம கொஞ்ச நாளில் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண போகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கிறது வந்து தினை பாயாசம் இது எப்படி செய்கிறதுன்னு கரெக்டான மெஷர்மெண்ட் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு அரை கப் அளவுக்கு தினை எடுத்து நல்லா வறுத்துக்கோங்க அந்த வாசனை வர வர வறுத்துக்கணும் பக்கத்துலேயே வந்து நம்ம பால் அரை லிட்டர் வந்து காய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம் பாலை வந்து காய்ச்சிட்டு ஆற வச்சுருங்க இந்த திணை வறுபடுறதுக்கும் இந்த பால் காஞ்சி வர்றதுக்கும் க கரெக்டான டைமாக இருந்துச்சு அந்த அளவுக்கு நீங்கள் வறுத்துக்கோங்க திணையை நல்லா வாசனை வரும் அளவுக்கு வருங்க அப்போ தான் வந்து நல்லா வேகும் திணை பால் நல்லா காஞ்சி பொங்கி வந்துடுச்சு இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுருங்க இப்போ வந்து அரை கப் அளவுக்கு நம்ம தினம் எடுத்துக்கோம்ல கால் கப்புக்கும் கம்மியாக பாசி பருப்பு எடுத்து வறுத்துக்கோங்க ரொம்ப பாசிப்பருப்பு போட்டிங்கன்னா பாயாசம் வந்து ஆகிடும் இது நல்லா வறுப்பட்டோன்னு ரெண்டையும் வந்து நல்லா அலசிக்கோங்க அலசிட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம குக்கரில் வந்து தண்ணி ஊற்றி வேறு பாத்திரத்தில் வச்சு தான் வேக வைக்க போகிறோம் நம்ம எடுத்திருக்க அளவுக்கு வந்து ரெண்டு கப் தண்ணி ஊற்றிக்கலாம் எந்த கப்பில் எடுத்திங்கனோ அந்த கப்பில் ரெண்டு கப் தண்ணி ஊற்றிக்கோங்க மூடி வச்சுருங்க நீங்கள் அரிசியை ஊற வச்சும் இதை வந்து வேக வைக்கலாம் ஊற வைக்காமல் வேக வச்சிங்கன்னா நாலு விசில் வைங்க ஊற வச்சுருந்திங்கன்னா மூணு விசில் போதும் நம்ம எடுத்த கப்பில் இருந்து ஒன்றே கால் கப் அளவுக்கு வெள்ளம் வந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சம் இனிப்பு நிறையா தேவைப்படுறவங்க ஒன்றரை கப் சேர்த்துக்கோங்க நான் அப்படியே போட்டுட்டேன் நீங்கள் வந்து கொஞ்சம் நச்சு போட்டுக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பாகு கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் பாகு நல்லா கரைஞ்சோடனே எடுத்து ஆற வச்சிடுங்க அரிசி வந்து நல்லா வெந்து வந்துருச்சு நம்ம காய்ச்சி ஆற வச்சுருக்க பாலை வந்து சேர்த்துடலாம் அரை லிட்டர் பாலையும் அப்படியே நான் சேர்த்துட்டேன் இந்த பால்லே வந்து அரிசியை நல்லா வேக விட்டேன் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே வேக விட்டேன் சைடில் வந்து நெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றி முந்திரி அப்புறம் வந்து திராட்சை போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க பிஸ்தா வந்து வறுக்கணுன்னு நினைக்கிறவங்க வறுத்துக்கலாம் நான் வந்து அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை தான் ஆட் பண்ண போகிறேன் இப்போ நம்ம காய்ச்சி வடிகட்டி ஆற வச்ச பாகை வந்து ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கிளறி கிளறி விட்டுட்டு சேர்த்துக்கோங்க நாம் வந்து பாத்திரத்துக்குள்ளே வச்சதுனால கொஞ்சம் அரிசி வந்து வேகாமல் இருந்துச்சு அதனால நல்லா நான் வந்து இந்த பாகலையும் நல்லா வேக விட்டேன் அரிசியை நம்ம குக்கரில் டேரெக்டாக வச்சால் நாலு விசில் போதும் நம்ம பாத்திரத்துக்குள்ளே வச்சதுனால அந்த நாலு விசில் பத்தலை நமக்கு அதனால் கொஞ்சம் வெளியே வந்து வேக வச்சுக்கிட்டேன் இப்போது நல்லா ஒரு டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு செக் பண்ணி பார்த்தேன் நல்லா வெந்துருச்சு ரைஸு இனிமேல் நம்ம வந்து வறுத்து வச்சிருக்க முந்திரி பிஸ்தா அதெல்லாம் வந்து ஆட் பண்ணிடலாம் பிஸ்தாவை நான் அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நெய்யில் வறுக்கலை இப்போ அந்த முந்திரியும் திராட்சையும் ஆட் பண்ணிக்கலாம் அந்த நெய்யோடு ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் நெய்யே போதுமானது நெய் இன்னும் உங்களுக்கு சேர்க்கணுன்னு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாயாசம் கடைசியாக ஒரு நாலு ஏலக்காவை வந்து தட்டி போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம பாயாசம் ரெடி ஆகிடுச்சு இனிமேல் ஏதாவது ஃபங்க்ஷன்னா இந்த பாயாசம் செஞ்சு கொடுங்க எல்லோரும் கண்டிப்பாக அவங்கள பாராட்டுவாங்க பாயாசத்தோடனே செஞ்சு சூடாக சர்வ் பண்ணிடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்யூ